ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென் சமையல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான வீட் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் 1.5 கப் புரோக்கன் வீட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சிங்கன்னா 3 விசில்ல நல்லா வெந்துடும். நான் இன்றைக்கி ஊற வைக்கல, நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 3 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி 5-6 விசில் வச்சு வேக வைக்க போகிறேன். 6 விசில்ல நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பாயசம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 3 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் முந்திரியும் திராட்சையையும் வறுத்தெடுத்துடலாம். நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அதே நெய்யில் நம்ம வேக வச்சுருந்த அந்த புரோக்கன் வீட்டையும் போட்டு நல்லா வறுத்துருங்க. இது நெய் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்துருங்க. இந்த வீட் பாயசம் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூட. வீட்டு நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இதில் நம்ம சர்க்கரை பாகு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் சர்க்கரையை உருக்கி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை 10-15 நிமிஷம் திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் இந்த சர்க்கரை பாகோட இந்த வீட் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 3 டேபிள்ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். கண்டன்ஸ் மில்க் ஊற்றினா கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தேங்காவோட பால் எடுத்திருக்கேன். அதோட 2வது பால் 3 கப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மொத பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கொதி வந்துச்சு. இப்போ இதில் மொத பால் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 1 கப் ஊற்றியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாயசம் நல்லா கலராக இருக்குது, ஆனால் இந்த லைட்டிங்னால சரியாக தெரியல. கடைசியாக முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வீட் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.